நாணிகள் ஆசியோடு தான் அறப்பணிகள் நடப்பதாக குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தி சாய நம 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 மகதி சாயனம ஓ 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 மகதி சாயனம அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், திரு நடவாண்டவர்கள் ஞானிகள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். அன்பர் சுப்பண்ணன் அவர்கள் ஆசான் திருஞான சம்பந்தர் எழுதி அருளிய கோளர் பதியத்தை படி பாராயணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் வான்புகழ் வல்லுவன் இயற்றிய திருக்குறளை படித்தார்கள். முறையே அவர்களுக்கு அகத்தீசன் ஆசியும் ஞானிகள் ஆசியும் உண்டு. இங்கே நடைபெறுகின்ற அத்தனை செயல்களும் ஆசான் ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், தாய்மார் சாமிகள், அகத்தீசன் போன்ற பெரிய மகானுடைய ஆசியால் நடைபெற்று வருகிறது. எங்கே உண்மையான உண்மை இருக்கின்றதோ அங்கே தொடர்ந்து நல்லது நடக்கும். எங்கே உண்மை இல்லையோ இடையிடையே தடைபட்டு போகும். இடையிடையே தடைப்பட்டால் அங்கே ஏதோ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இங்கே உண்மை இருக்கு. உண்மை இருப்பதால் தான் தொடர்ந்து நக்காரியம் நடந்து வருது. கிட்டத்தட்ட 13-15 ஆண்டுகளாக தொடர்ந்து அன்னதானம் நடந்து வருகிறது. இது கூடும் குறையும் அவ்வளோதான். இல்லை என்று ஒரு பேர் இல்லை என்ற பேர் இருக்காது. இடையில் தண்ணி தான் தண்ணீரும் பொதுமக்களுக்கு கொடுத்துருக்குறோம். அடுத்து அடிவாரத்திலும் சாப்பாடு நடத்தும் பல கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒன்று நடக்குது என்றால், ஒரு நல்ல காரியம் நற்காரியம் நடக்குது என்றால் அங்கே தலைவன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நடக்காது. அப்போ என்ன செய்கிறார்கள் அன்பர்கள்? தொடர்ந்து தன்னுடைய கடமையை செம்மாசிறார். ஒரு நற்காரியம் நடக்குது என்றால் இங்கே தொண்டர்கள் செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம். அதுக்கு ஆட்சி ஞானிகளும் ஆட்சியை வழங்குகிறார். அப்போ இந்த உண்மைக்கு என்ன காரணம்? அன்பர் மாதவன் சொன்னது போல், உண்மையான தலைவன் யார் என்று நாங்கள் பூஜை செய்திருக்கிறோம். முன் செய்த நல்வனை, இல்லைன்னா நாங்களும் சிறுதை வழிபாட்டில் ஈடுபட்டிருப்போம். முன் செய்த நல்வனை காரணமாக ராமலிங்க சாமிகள், மாளிகவாசகன், ஆசான் ஞான பண்டிதன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, பதஞ்சலி, அவர்நீர் போன்ற பெரிய மகான்களுடைய திருவடியை பற்றி பூஜைக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் தான் எந்த நேரத்தில் அழைத்தாலும் வரக்கூடிய வல்லம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஆசானை தினம் பூஜை செய்து வந்தோம். கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக ஞானிகள் பூஜை செய்திருக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.